ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நேர்லையும் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மேடம் அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதும், அதுவும் இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனல் மூலமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுங்க, அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சொல்லியாகணும். அப்படி ஒரு நல்ல வீடியோ தான் இந்த இதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானி மாதம் பிறந்துருச்சு இல்லையா, சூரியன் வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார், இந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே சொல்லணுன்னா உலகத்துக்கே ஒரு நல்ல நேரம்னு சொல்லணும் இந்த ஆனி மாதம். ஏன்னா இவ்வளோ நாளுமே கிரகநிலைகள்லாம் இருந்த இடங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, நான் டெய்லி ராசி பலனும் சில சேனல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், எப்படா இந்த கிரகங்கள்லாம் மாறுவாங்க. மேஷராசிக்கு சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ராகு அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. சித்திர மாதம்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் கூடவே இருந்தார், அதுலேயும் செவ்வாய் சுக்கரன்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது இப்போ இந்த கிரகநிலைகள்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை தான் பண்ண முடியும், நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதத்தை விட மே மாதத்தை விட இந்த ஆனி மாதம் வந்து உலகத்திற்கே சிறப்பாக இருக்கும். என்ன மாதிரியான சிறப்புகள் அப்படி நம்ம பார்த்தோன்னா, இப்போ நம்ம சொல்லலாம் கொரோனா வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு, பட் அதெல்லாம் வந்து பெரிய உயிரிழப்புகளோ இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கொரோனாவிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தால், இந்த வரக்கூடிய அமாவாசை, ஆனி மாதத்தில் அமாவாசை வருது இல்லையா, இந்த ஜூன் மாதத்தில் கடைசி வாரம் 27, 28, 29 இந்த நாட்கள் எல்லாமே சிறப்பு தான். குறிப்பாக சொல்லணும்னா ஜூலை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த ரெண்டு நாளுமே ஆனி மாதத்துடைய ஒரு நல்ல சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம். கிரகங்கள் வந்து எல்லாமே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காங்க, இதை வந்து கிரக மாளிகான்னு சொல்லுவோம். ஒரு அதாவது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வரும்னு நம்ம பார்க்கல, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யார் போய் பார்த்தாங்க இல்லையா. ஆனால் இந்த கிரக மாளிகை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல நிகழ்வு. சனி வந்து மகர ராசியில் இருக்காரு, குரு வந்து மீன ராசியில் இருக்காரு, செவ்வாய் வந்து மேஷ ராசியில் இருக்காரு, சுக்கிரன் வந்து ரிஷப ராசியில் இருக்காரு, புத பகவான் வந்து அவர் வீட்டில் மிதுனத்தில் இருக்காரு, சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கார். ஸோ ராகு கேத்து மட்டும்தான் மாறி இருக்காங்க, அண்ட் சூரியன் வந்து நமக்கு ஆனி மாதம்ங்கிறதுனால அவர் சிம்மத்தில் இல்லாமல் அவர் வந்து மிதுனத்தில் இருக்கார். கிரகங்கள் வந்து சூரியனை தவிர ராகு கேத்து இந்த கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் முக்கிய கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ சனி பகவான்லேருந்து நம்ம ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அப்படியே ஒரு மாலை மாதிரி இருக்கிறாங்க. சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், இதைத்தான் கிரக மாளிகான்னு சொல்கிறது. ஒரு மாலை மாதிரியான ஒரு இதில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஜூலை 1ஆம் தேதி, 2ஆம் தேதியெலாம் கண்டிப்பாக அஸ்ட்ரானமர்ஸ் இதை வந்து சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக வந்து வானத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது, இது இவ்வளோ காலத்திற்கு பிறகு வருது அப்படிங்கிறத அஸ்ட்ரானமர்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு அதிசயமான நிகழ்வுகள். அப்போ கிரகங்கள் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி போய் உட்காரும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து அதுக்கு சொந்தக்காரங்க இல்லை. ஆனால் இப்போ கிரகங்கள் வந்து அவங்க சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும் போது முழுமையான பலத்துடன் முழுமையான ஒரு சந்தோஷத்துடன் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி பிறக்கிற குழந்தைகள் நார்மல் டெலிவரி சிசேரியன் கிடையாது, நார்மலாக பிறக்கிற குழந்தைகள் வந்து நாடு ஆளக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ராஜாவோ ஒரு ராணியோ ஒரு நாட்டினுடைய ஒரு அதிபரோ வந்து இந்த வருடம் வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், அந்த பிள்ளைகளும் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா, ஒரு நாடு ஆள போகிறாங்கன்னு. இது வந்து நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியா அப்படிங்கிறதில்ல, நான் சொல்கிறது உலக அளவில், அது போலண்டில் கூட இருக்கலாம் இல்லை ஃபின்லேண்டில் கூட இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த ஆனி மாதத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் நாமளும் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா.
அமாவாசை எடுத்துக்கலாம். இந்த அமாவாசை வந்து நமக்கு மிருகசீருஷ நட்சத்திரம் வருது. அதனால் சந்திரன் வந்து அன்னைக்கு நமக்கு புதனோடையே சேர்ந்து மிதுனத்தில் தான் இருக்கார். இதுவும் ஒரு நல்ல நாள் தான். ஏன்னா மற்ற கிரகங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நாலு கட்டத்துலேயும் அந்தந்த கிரகம் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு அழகாக இருக்கும். குரு மீனத்தில் இருப்பார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்த மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் இருப்பார், புதன் வந்து மிதுனத்தில் இருப்பார், அங்கே சந்திரனும் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறார் அமாவாசையில். அண்ட் சனி பகவான் வந்து இங்கே நமக்கு மகரத்திலையும் கேத்து வந்து இங்கே நமக்கு துலாத்திலையும் சஞ்சாரம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நான் எந்த அமாவாசையுமே கும்பிட்டதில்லை, நான் எந்த அமாவாசையுமே தான தர்மம் பண்ணதில்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த அமாவாசையை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த அமாவாசையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து நம்ம கேட்கிற வரத்தை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பாவங்கள் எத்தனையோ பண்ணியிருப்போம், நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் பாவத்தை எல்லாத்தையும் சுமந்துருப்போம் இல்லையா. ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு, அன்னதானம் வஸ்திரதானம் இதில் ஏதாவது ஒரு தானத்தை பண்ணுறது நமக்கு ரொம்ப சிறப்பு. இல்லை எனக்கு தானம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறாலோ அவ்வளோ பாவம் நமக்கு தீரும். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே கொண்டு போய் பாலை கொடுத்தா எவ்வளோ தான் அபிஷேகம் பண்ணுவாங்க கோவிலில் இல்லையா. அதனால் கோவிலில் வந்து என்ன பண்ணுங்கள், பிரசாதத்துக்கு வந்து பணம் கட்டுங்க சுவாமிக்கு. அப்போ அந்த பிரசாதத்தை வந்து அவர் நைவேத்தியம் பண்ணார்னா அதை எத்தனை பேருக்கு நம்ம வெளியில் கொடுக்கலாம் இல்லையா சாப்பாட்டுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுங்கள். இந்த அமாவாசை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஆனி மாதத்தில். அதே போல் பௌர்ணமி, முக்கியமாக இந்த பௌர்ணமி வந்து ஆனி மாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமியுமே விசேஷம். நம்ம இந்த ஆனி மாதம் வந்து பௌர்ணமி திதி வந்து என்ன நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார்னா மூல நட்சத்திரம். இப்போ ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதுனத்தில் இருப்பார், சந்திரன் வந்து இங்கே தனுசுல இருப்பார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது தவறான ஒரு கூற்று. ஆணின் மூலம் அரசாளும், ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் அரசாளும். இதைத்தான் எல்லாரும் எப்படி சொல்லிட்டாங்கன்னா மருவி, ஆண் மூலம் அரசாளும், ஆண் மூலம் அப்படி கிடையவே கிடையாது. ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்கிறதே தப்பு. ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் அரசாழ்வார்கள். அதனால தான் ஆணி மூலம் அரசாளும்னு சொன்னது, ஆண் மூலம் கிடையாது. அப்போ இந்த ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம், சூரியன் வந்து நமக்கு மிதுனத்தில் சஞ்சாரம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் வந்து சிவபெருமானையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம், அர்ச்சனை பண்ணலாம். இல்லை ஒன்றுமே எனக்கு முடியல, நான் 10 பைசா கூட நான் செலவு பண்ணாத ஒரு நிலமையில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கோவிலை நல்லா சுற்றுங்க, ஒரு 12 சுற்று சுற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் தானங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் தீரும். உடனே இது பண்ண எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துருமா, வேலை கிடைக்குமா, இதெல்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் கிடையாது. இந்த திதியில் இந்த ஆலயத்திற்கு சென்று உட்கார்ந்து தியானம் பண்ணுவது இல்லை ஆலயத்தை வலம் வருவது இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய பாபம் தீரும். ஏன்னா இந்த மாதிரியான திதிகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய திதிகளுக்கெல்லாம் புராண காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆலயத்தில் இந்த குளக்கரையில் இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தபஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எதுக்காக தபஸ் பண்ணாங்க, அவங்க பாபம் தீரணும், சாப விமோச்சனம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். யாருமே வந்து எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு வந்து வேலை கொடு, எனக்கு வந்து 4 வீடு வாங்கணும் இந்த மாதிரி யாருமே நம்ம முன்னோர்கள் தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணல. நான் என்ன பாவம் பண்ணணும், நான் கஷ்டப்படுறேன், என் பாபத்திற்கு விமோச்சனம் தேடி தான் அந்த பெரியவர்கள் எல்லாமே பண்ணாங்க. அதனால் பாப விமோச்சனம் பண்ணுங்கள். பாப விமோச்சனத்துக்கு ஆலயத்திற்கு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, வஸ்திரதானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது இது எல்லாம் பண்ணும்பொழுது நம்ம சாபங்கள் தீரும். ஆனி மாதத்தில் சிறப்பான நாட்கள்னு பார்த்திங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமியும் மிக மிக சிறப்பான நாட்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த கடைசி வாரம் முழுவதுமே நம்ம வந்து வீட்டில் எல்லாம் ஹோமங்கள் செய்யலாம். ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு ஐஸ்வர்யத்துக்கு லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நாட்கள், அதுவும் ஜூலை 1, 2 இந்த நாட்களில் நம்ம பித்ரு காரியங்களும் செய்யலாம். உங்கள் இறந்தவர்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா இந்த 2 நாள் பண்ணுங்கள். நம்ம எது செய்கிறோமோ அது
சித்தியாகும். சித்தின்னா அது வந்து தெய்வம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். கிரகங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா? இப்போ எல்லாம் சும்மா கண்ட ஜோசியரும் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதில் ராகு தோஷம் இருக்குது, செவ்வாதம் இல்லாததுமே சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே ஜனங்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக சொன்னால் மண்டையில் ஏற மாட்டேங்குது, யாராவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அப்படியே போய் உட்காந்துக்குது. நம்ம பாசிட்டிவாக சொன்னால் கூட இல்லையே அந்த ஜோசியர் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட கோவிலில் போய் நீங்கள் வேண்டிக்கோங்க, தோஷங்கள் எல்லாம் விலக்கும். பொதுவாக வந்து லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி சொல்லும்பொழுது அந்த இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு நிறைய எடுத்துக்கிறாங்க. எந்த கிரகங்களுமே அது வந்து கெட்ட கிரகம், அது வந்து நல்ல கிரகம் கிடையாதுன்னு எந்த கிரகமுமே கிடையாது. 9 கிரகமும் நல்ல கிரகம், 9 கிரகமும் நமக்கு நல்லது செய்யும். இந்த நாட்களை பயன்படுத்தி ஒரு ஹோமங்கள் செய்து இந்த பாப விமோசனத்திற்கான வழி தேடும் பொழுது நிச்சயமாக கிரகங்கள் மட்டுமல்ல நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த வீட்டில் இருந்து எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.